பாதுகா தேவி அபயப்பிரதானம் பண்ணுவதாக சுவாமி சாதிச்சார்கள். எப்படின்னு கவனிப்போம். மதுரம் மணி பாதுகே பிரவருத்து பவதி ரங்கபதே விஹார காலே. ரங்கநாதன் விஹார காலே சில சமயம் சந்தோஷமா விளையாடுறதுக்காக வெளியில கிளம்புவான். அப்போ பாதுகா தேவி அங்கே இருக்க முடியாத பல இடங்களுக்கெல்லாம் அழைச்சிட்டு போவா ரங்கநாதனை. அப்போ எப்படி சந்தோஷமா போறான், மதுரம் பிரவருத்து ரொம்ப இனிதாக சந்தோஷமாக வெளியே புறப்பட்டு வருகிறான் ரங்கநாதன். அப்படி ரங்கநாதன் தன் காரியத்துக்காக இப்படி சந்தோஷமா இருக்கணும்னு இப்படி சுத்தினாலும் கூட இருக்கிறவா விடமாட்டான். உடனே என்ன பண்றான், ரங்கநாதன் ஏழுறாருன்னு சொன்னா கொட்டுக்கிட்டு எதுவும் இல்லாமல் ரங்கநாதன் ஏழினாலும் கூட இந்த பாதுகாதேவனுடைய நாதம் இருக்கேன், அது அழகாக ரீங்காரம் பண்றது ஒவ்வொருத்தர் காதலியும் அதையே நினைச்சுட்டு இருப்பாவா. அதை கேட்ட உடனே எல்லாரும் ஓடி வரா, ஓடி வந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறா. சேவிச்சு என்ன பண்றா, அபய அர்ச்சனையா சமபியுபேதானு, வந்தவா எல்லாரும் எனக்கு அபயம் அளிக்கணும், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உம்மாலதான் என்னுடைய கஷ்டங்கள்லாம் போகணும் அப்படியும்பா சில பேர். ரொம்ப நாளாக கோயிலுக்கு போய் சேவிக்க முடியாமல் வியாதியினால கஷ்டப்பட்டு இருக்கிறவா, ரங்கநாதன் எழுந்துடுறான்னு சொன்னா உடனே மெதுவா வாசலுக்கு வந்து நகர்ந்து நகர்ந்து வந்தாது ரங்கநாதனுக்கு எதிர்க்கே வந்து நின்று, இந்த வியாதியினால இப்படி நான் கஷ்டப்படுறேனே, என்னுடைய கர்மாவை தொலைச்சு பாபத்தை தொலைச்சு ஒரு நிமிஷம் அந்த வியாதியிலிருந்து நிவர்த்தி ஆக முடியாது, நீ பண்ணணும், எனக்கு பய அபய பிரதானம் பண்ணணும் என்று அவர்கள் பிரார்த்திப்பார்கள். இதை மாதிரி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தங்களுடைய இஷ்டத்தை, ஒருத்தர் தனக்கு சம்பாத்தியத்துக்கு வேலை வேணும்னு வந்து பிரார்த்திப்பான், என்ன இன்னொருத்தர் திருக்கு கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்திப்பான், இது மாதிரி புத்திரோத்சவம் இல்லையே சில பேர் வந்து பிரார்த்திப்பான். இப்படி பலவாறாக ரங்கநாதனை வாசலில் வந்து பிரார்த்திக்கிறான். அப்படி அபயப்பிரதானம் பண்ணணும்னு கேட்குற காலத்தில் வந்து வளரலாம். மஞ்சுநாதைஹி அபிசம்வாதய ஜீவ, நீ உன்னுடைய பாதுகா தேவி, நீ உன்னுடைய ஒலியினால என்ன பண்ணுற, என்ன நீங்கள் கேட்கறதுக்கெல்லாம் எந்த விதமான விசம்பாதம் கிடையாது, தெரிஞ்சா கண்டிப்பாக நடக்கும் தெரிஞ்சுதா. பெருமாள் அபயப்பிரதானம் பண்ணிவிட்டார், ரங்கநாதன் வந்த உடனே உங்கள் அனுகிரகத்துக்காகத்தான் இங்கே வந்திருக்காரு வேற, அதனால் நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் என்ன கேட்டாலும் கூட உங்களுடைய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் என்று தன்னுடைய ஒலியினால பாதுகாதேவி என்ன சொல்றது, அவ ஏதாவது ஒன்று கேட்டான்னா தசாஸ்துங்கிறது, அதுவே சீக்கிரமாக எனக்கு அபயம் அடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அபயத்தை அளித்தோங்கிறது. இப்படியாக எப்படியானால் கை இவன் ஹனுமான் ராமனை வந்து பார்த்து சேவிச்சு விட்டு மறுபடியும் சுக்ரீவன்கிட்ட போன உடனே முதல்ல சுக்ரீவன்கிட்ட என்ன சொல்றான் தெரியுமா, முதல் முதல் பேசினது பயம் தேஜத பத்ரந்தேங்கிறான். அவன் வாயில முதல் வருது பயத்தை விடுங்கோ, இன்னைக்கப்புறம் வேண்டாம் உங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும் என்று சுக்ரீவன்கிட்ட பேசுகிறான். அதுபோல இந்த பாதுகா தேவியாவில் என்ன பண்ணுறான், தன்னுடைய ஒலியினால உங்களுடைய பிரார்த்தனைகள் எண்ணங்களெல்லாம் நிறைவேறும், துளிக்கும் கவலையே பட வேண்டாம், நீங்கள் என்ன சந்தேகம் இருக்கு கண்டிப்பாக எம்ப நம்பருமான் ரங்கநாதன் அனுகிரகிப்பான் என்றெல்லாம் பேசுகிறாளாம் இந்த ஒலியின் மூலமாக பாதுகா தேவி. ஆகையினால வாசலில் வரவாள் அத்தனை பேரையும் அபயப்பிரதானம் பண்ணி எம்பெருமானுடைய திருவுள்ளம் எம்பெருமான் நேரே பேச மாட்டானே, அதனால ரங்கநாதனுக்கு பதிலாக அவன் அபயப்பிரதானம் பண்ணுவதை பாதுகா தேவியானவள் தன்னுடைய ஒலியினாலே எல்லோரையும் தெரிவித்து எல்லோரையும் மகிழ்விக்கிறாளாம். ஆக அபயப்பிரதானம் பண்ணுகிறது இந்த ஒலியானது பாதுகா தேவியுடைய ஒலியானது என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி அனுசந்தித்தாகிறது. ஸ்ரவசோர் மம பாராணாம் திசந்தி மணிபாதாவனி மஞ்சுளை பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமயே ரங்கதுரீணமானயே தாஹ. ஸ்லோகம் 391. ஸ்ரவசோர் மம பாராணாம் திசந்தி மணிபாதாவனி மஞ்சுளைஹி பிரணாதைஹி ரமயா க்ஷமயா ச தத்தஹஸ்த்ரம் சமயே ரங்க துரீணம் ஆனயேதாஹ. பாதுகா தேவியே
பெருமாளுக்கு உற்சவங்கிற வியாஜத்தில் நீ பெருமாளை வீதிக்கு அழைச்சிட்டு வர, எதுக்காக தெரியுமா? எத்தனையோ பேர் உடல்நிலை சரியாக இல்லாததுனால கோயிலுக்கு வந்து பெருமாளை சேவிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு இருப்பான். அப்பேற்ற பக்தர்களுக்கெல்லாம் நீ என்ன பண்ணுற, அவன் ஆற்று வீட்டு வாசலில் ரங்கநாதனை எழுந்தருள் பண்ணி கொண்டு வந்து அவர்கள் மெதுவாக நடந்து வந்து வாசலில் வந்து ரங்கநாதனை சேவிக்க முடியா, ரங்கநாதனுடைய அனுகிரக கடாட்சம் அவளுக்கு கிடைக்க முடியா நீ செய்கிற. அதுபோல் எனக்கு நீ என்ன பண்ணுங்க கேட்டால், என்னுடைய தேகாவசானத்தில் ஆவி பிரியும் காலத்தில் ரங்கநாதனை அழைச்சிட்டு வந்து சேவை பண்ணி வைக்கணும், தெரிஞ்சுதா? அப்போது ரங்கநாதன் பிரத்யட்சமாக எனக்கு சேவை சாதிப்பான். அப்படி பெருமாளை சேவிச்சுட்டே என்ன அந்திமஸ்மிருதியோட கூட எம்பெருமான நிற்கின்ற எண்ணத்தோட கூட எனக்கு ஆவியானது பிரிந்து மோட்சத்துக்கு செல்லும்படியாக பண்ணணும் அப்படிங்கிறார். முன்னாடி பராக பத்தியில் உன்னுடைய தூளி என்ன பண்ணும் தெரியுமா? என்ன நான் மத முதல் கடைசி காலத்தில் ஸ்தூல சரீரத்தை விட்டு சூட்சு சரீரத்தை பிடுங்கி எடுத்துட்டு மூர்தன்ய நாடி வழியாக வெளியே கிளம்புற காலத்தில் அந்த சூட்சு சரீரத்தை பிடுங்கி எடுத்துக்கிறோமோ இல்லையோ, அப்போ ஏற்படக்கூடிய வலி தான் மரண வலி என்பார்கள், தாங்க முடியாத வலி. அந்த தாபமே எனக்கு இருக்கப்படாது. அதை மாதிரி வாதிகையினுடைய அவருடைய ஜூலியே அப்படி எனக்கு ஒத்தாசை பண்ணணும் என்று முன்பு பிரார்த்தித்தார் போன பத்திரியில். இந்த பத்திரியில் வெங்கமானை எழுந்துள்ள பண்ணி கொண்டு வந்து சுகமாக ஆனந்தமாக ரம்பமானை அனுபவித்துக் கொண்டே ஆவி பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த அசத்த ஸ்லோகத்தில் பார்ப்போம். ஸ்ரவசோர மம பாரணாம் திசந்தி மணிபாதாவணி மஞ்சுளை பிரணாதைஹி. மணிபாதாவணி மணிமயமான ரத்னமயமான பாதுகையே, மஞ்சுளை பிரணாதைஹி உன்னுடைய இனிதான என்ன இன்பத்தை கொடுக்கக்கூடியதான பிரணாதம் இருக்க, அதாவது ஒலி ஜம் ஜம் கிடைக்கிறதில் ஒலி, அந்த ஒலிகளால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா என்னுடைய ரெண்டு காதுகளுக்கும் என்ன பாரணையே பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறார். பாரணை பண்ணி வைக்கிறதுனா என்ன அப்படின்னா பிரதாந்த போஜனம் பாரணான்னு சொல்வார்கள். பிரதத்தினுடைய கடைசியில் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு பாரணேன்னு பேரும். ஏகாதசி விரதம் அன்று முழுக்கள் முடிகிறது. மறுநாள் காலை பிரதத்தினுடைய கடைசி காலம் இல்லையா? அப்போ என்ன பண்ணுறோம், சுருக்க 7 மணிக்கெல்லாம் 8 மணி 8:20 பிராதகாலத்தில் பாரணம் பண்ணுறோம், சாப்பிடுறோம் நியமத்தோடு கூட, சரிஞ்சா? அப்போது முதல் நாள் பட்டி இந்த வாளுக்கு இது சாப்பிட்டோடனே எவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதுபோல் அதாவது வயத்துக்கு பாரணை அப்படின்னா வயத்துக்கு சாதம் சாப்பிட்டா வயத்துக்கு பாரணை ஆனந்தம் உண்டாருது இல்லையா? இப்போ காதுக்கு பாரணையே பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறான். அப்போ காதுக்கு பாரணைனா இதுவாக இருக்கணும் அப்போ அப்படின்னா, காதுக்கு பாரணம்னா காதுக்கு நல்ல சப்தங்கள்லாம் காதில் கேட்கணும், தெரிஞ்சா? இதுக்கு முன்னாடி தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் இப்படி தத்துவ விஷயமான பகவத் விஷயமான சொற்கள் எல்லாம் பெரியவர்கள் சொல்ல அதை காதால் கேட்டாக்க காதுக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார், ஸ்ரவசோர் மம பாரணாம் திசந்திங்கிறார். ஆக எனக்கு பாரணை பண்ணி வைக்கணும் அப்படின்னா அர்த்தம், பாரணை பண்ணுறதுக்கு முன்னாடி காதுகளுக்கு உபவாசம் இருந்திருக்கு. காதுக்கு உபவாசம்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கண்ணா பின்னா சப்தங்கள் பகவத் விஷயம் இல்லாத சப்தங்கள் இதெல்லாம் கேட்கறது தான் உபவாசம் காதுக்கு, தெரிஞ்சா? கண்டதை கேட்பது இருக்க அதுதான் காதுக்கு உபவாசம், தெரிஞ்சா? அந்த உபவாசம் தொலைஞ்சு என்ன மறுநாள் பாரணை பண்ணுறமோ இல்லையோ, அதுபோல் எனக்கு பாரணை பாரணையில் எப்படியான நல்ல சாப்பாடு சாப்பிட்றோமோ அதே வயிற்றுக்கு, அதுபோல் காதுக்கு பாரணையாவது இது அப்படிங்கிட்டோம்னா ஜம்முன்னு நான் பரமதிக்கிற காலத்தில் ஆத்து வாசலில் வந்து ரங்கநாதனை சேவை பண்ணி வைக்கிறார். ரங்கநாதன் வராணத்தை அடையாளம் பாதிகனுடைய ஒளியானது ஜம்னு காது கேட்கறது, புரிஞ்சா? அது இன்பமாக இருக்கு. ஆக உன்னுடைய இன்பமான ஒலியை கேட்பது தான் என்னுடைய காதுக்கு பாரணை என்றார். அப்படி அழைச்சின வரைய ரங்கநாதனை எப்படி அழைச்சின் வரணும் அப்படின்னு கேட்டமனாக்க, ரமயா க்ஷமயா ஜதத்தஹஸ்தம் சமயே ரங்க துரீணமானயேதாம். ரமயா க்ஷமயாஜ எப்போ அழைச்சோம்னா சமய சமயம்தான் நல்ல நல்ல காலத்துலேன்னு ஒரு அர்த்தம். சமயம்னாக்க ஆவி விரியும் காலத்தில் தேகாவசான காலத்தில்
எம்பருமான ஆயுஷம் வரணும். ரங்கநாதன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க, ரங்கநாதனுக்கு ரெண்டு பக்கத்திலையும், ஒரு பக்கத்துல ஸ்ரீதேவியும் ஒரு பக்கத்துல பூதேவி, ரெண்டு பேரும் கைலாக்கு கொடுத்துட்டு வருவாங்க. ரெண்டு பேர் பேர் கையிலாக்கு கொடுத்து கையை வச்சுக்கிட்டு ரங்கநாதன் அப்படியே ஜம்முன்னு அங்கே எழுந்துடுவார். ஆக அப்பேற்பட்ட திவ்ய மகிழ்ச்சிகளோடு கூடின ரங்கநாதனை நீ என்ன பண்ணணும், என்னுடைய ஆவி பெரியின் காலத்தில் அழைச்சின்னு வரணும், எனக்கு அழைச்சின்னு வந்து எனக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். எந்த விதமான தேகத்தை விட்டு பெரியற காலத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் இருக்கோ இல்லையா, அந்த வலி எதுவுமே இல்லாமல் நீ அழைச்சின்னு போகணும் அப்படிங்கிறான். அங்கே எதுக்கு பூதேவியும் ரெண்டு ஸ்ரீதேவியும் வேணும் அப்படின்னு கேட்டமானாக்க, பூதேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டமானாக்க, இவனுடைய அழுத்தத்தெல்லாம் போக்குவா. பூதேவியை பத்தி பூஸ்துதியில சுவாமி தேசியன் சாதிச்சாரு, கந்தஸ்தவைஷ கருணாஜலதி பிரஜானாம் அஜாதிலங்கனவசாத் உபஜாத ரோஷா அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹன சகாம் உபயாத்யவஸ்தாம். பூதேவி என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, பூதேவி எப்பேற்பட்டவ அப்படின்னு கேட்டா, காந்தஸ்தவைஷ கருணாஜலதிஹி, ஏ பூதேவியே உன்னுடைய காந்தன் இருக்கானே, உனக்கு பிரியவன் பிரியமான எம்பெருமான் இருக்கானே, அவன் கருணாஜலதிஹி கருணை கடல் அருள் கடல் அவன், அப்படியே கருணையை பொங்கு வழியும் அவனுக்கு அப்ப ஏற்பட்டவன், எல்லோரிடத்திலையும் கருணை காட்டுவான். பிரஜானாம் ஆஜ்யாஜிலங்கனவசா உபஜாத ரோஷா, அவன் கருணை கடலாக இருந்தாலும் கூட இந்த மக்கள் செய்யக்கூடியதான பாபத்தை பார்த்து அவனுக்கு கோபம் வருது. ஏன் ஆஜ்யாஜிலங்கனவசா, தன்னுடைய உத்தரவு மீறினத்தினால. எம்பெருமானுடைய உத்தரவு எது அப்படின்னு கேட்டா, சுதிஸ்மிருதிர் மமைவாஜ்யா எஸ்தாம் உள்ளங்கிய வர்த்ததே ஆஜ்யா சேதி மமத்ரோஹி மத்பக்தோபி நவைஷ்டவா என்று பெருமாள் பேசுகிறான். எம்பெருமானுடைய ஸ்ருதிகளும், அதாவது ஸ்ருதிகளும் ஸ்மிருதிகளும் தான் எம்பெருமானுடைய கட்டளைகள். அதில் சொன்னபடி நித்தியகர்மாக்கள், சஞ்சாந்தநாத நித்தியகர்மாக்கள், நைமித்திய கர்மாக்கள் இதெல்லாம் ஒழுங்காக செய்யணும். அந்த ஆஜ்யா ஆஜியில் அங்கனவசாது அப்படி எம்பெருமானுடைய உத்தரவு பிரகாரம் நித்திய நைமித்திய கர்மாக்கள் எல்லாம் செய்யாமல் இருந்தானே ஆகிய அவன் விஷயத்தில் பெருமாளுக்கு என்ன உண்டாருது, உபஜாத ரோஷா கோபம் உண்டாருது. கோபம் உண்டான உடனே தகப்ப என்ன பண்ணுவான், தப்பு பண்ண பிள்ளைய சிக்ஷிப்பான். அதை மாதிரி உடனே இவனை சிக்ஷிக்க பெரும் தங்கிட்ட வந்த புருஷன் ஜீவனை சிக்ஷிக்க ஆரம்பிக்கிறார். அப்ப என்ன பண்றா பூதேவி அப்படின்னு கேட்டாக்க, அன்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா, நீ பூதேவி இருக்கியோ நீ எப்படி, உனக்கு பேரே க்ஷமான்னு பேரு, க்ஷமையே பொறுமையே உருமடுத்தவள் நீ இல்லவா, ஆகினால நீ என்ன பண்ற, எம்பெருமானுக்கு சர்வாக அவகாகனசகாம் அவஸ்தாம் உபயாத்தினர், அதாவது எல்லாரும் சேர்ந்து எம்பெருமான சந்தோஷமாக அனுபவிக்கத்தக்கவனாக பண்ணிவிடுறேன் நீ அப்படின்னா என்ன அர்த்தம், எம்பெருமானுடைய கோபத்தை தணிச்சு ஆறு தங்கிட்ட பிரபத்தி பண்ணியோ கிட்டக்க வரானோ அவனிடத்துல கிருபை பண்ணி அவனை அனுகிரகிக்க முடியாத பண்றேன். ஆகையினால நம்முடைய தோஷத்தை கண்டு பெருமாள் சீற்றமடைகின்ற காலத்துல அந்த சீற்றத்தை போக்கி நம்ம அனுகிரகிக்க முடியாத முதல்ல தோஷத்தை மறைச்சு காட்டுறா இந்த தேவியானவள். அதற்கு பிறகு இன்னொரு பக்கத்துல ஸ்ரீதேவி இருக்கா பாத்தியா, அவ என்ன பண்றா அப்படின்னு கேட்டா, ஸ்ரீதேவியினுடைய தன்மைய ஆளவந்தா சதுஸ்லோகியில சாதிக்கிறார் அழகாக, சேயோன ஹரவிந்தலோஜனமனக்காந்தா பிரசாதாத்ருதே அப்படிங்கிறார். அதாவது நமக்கு சேயசு வேணும்னு சொன்னாக்க நமக்கு நல்லது ஆறு பண்ணுவா அப்படின்னு கேட்டோம்னா, அரவந்தலோஜன மனக்காந்தா தாமரை மலர் போன்ற அழகிய திருக்கண்களையுடைய எம்பெருமானுடைய மனசுக்கு உகப்பாக இருக்கக்கூடியதான ஸ்ரீதேவி இருக்காள், அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் நமக்கு க்ஷேமமே உண்டாகாது. அதனால பூதேவி அனிஷ்டத்தை போக்குறான், இஷ்டத்தை இஷ்டப்பிராப்தி நமக்கு கிடைக்க முடியாத ஸ்ரீதேவி பண்றான். அதையே பட்டரும் கூட, பிதேவ தொத்ரேயான் ஜனனி பரிபூர்ணாகசிஜனே ஹிதஸ்ரோதோ வித்யா பவதி ஜகதாஜித் கலுஷதீஹி கிமேதது நிர்தோஷக்கா இஹ ஜகதி இதி தும் உஜிதைஹி உபாயேர் விஸ்மார்ய ஸ்வஜனயசி மாதா ததசினா. பட்டர் சாய்கிறான், ரங்கநாயகி தாயே
நீதான்மா எனக்கு அம்மானா சரியான அம்மா நீதான். அம்மா பண்ற காரியத்தை நீ பண்ற, என்ன பண்றா? விதேவ தொத்ராயா பிரேயானு, உனக்கு அன்பனா உன்னுடைய காதலன், உன்னுடைய அன்பன் இருக்கானே எம்பெருமான் ரங்கநாதன், அவன் தந்தை எப்படியானால் தப்பு பண்ணாக்க குழந்தைகளை சிக்ஷிப்பானோ, பரிபூர்ணாக சிஜனே, நிறையாக குற்றங்களை பண்ணிட்டு இருக்க முடியான இந்த மக்களை பார்த்த உடனே இவளுக்கு நல்லது பண்ணுங்கிற எண்ணத்தினாலதான் தண்டிக்கிறான், மேலும் மேலும் தப்பு பண்ணாம இருக்கட்டும் என்று. இதோதோ விருத்தியா, அவனுக்கு மேன்மேலும் நன்மையை பண்ண வேண்டும் என்பதற்காக தப்பை பார்த்து கருஷதீகி கோபம் கொண்டவனாய் என்ன பண்றான், இவனை தண்டிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிக்க முற்படுற காலத்துல பக்கத்துல பிராட்டி இருந்து என்ன சொல்றான், கிமேதது, என்ன செய்யற நீங்க இப்ப இப்படி அப்படிங்கிறார். அவன் எவ்வளவு பாவம் பண்ணான், அந்த பாவத்துக்கு சரியான தண்டனை அவனுக்கு கொடுக்கணும், இன்னும் ரெண்டு ஜென்மம் அவன் பூலோகத்துல இருந்து கஷ்டப்பட்டு அப்புறம் தான் வெளியில வரணுவான் அப்படிங்கிறார் பெருமாள். அப்படியா, நிர்தோஷக்கா, என்ன கோபம், தப்பு பண்ணாதவன் யார் இருக்கா உலகத்துல அப்படிங்கிறார். அப்படின்னு எல்லாம் தப்பு பண்ணாத யார், எல்லாரும் தப்பு பண்றவாதான். ஆகினால என்ன பண்ண, நாம் தான் பெரியவாளா இருக்கிறவா, பெரியவராயும் பொறுப்பது கடனே இல்லையா. இக ஜெகதி இதி தொமுச்சி தெய்ஹி உபாயி, இந்த லோகத்துல தப்பு பண்ணாதவன் யாரும் இல்லைன்னா, ஆகினால இப்படி குழந்தைய பார்த்து இப்படி உடனே தண்டிக்க ஆரம்பிச்சிடாதீங்க, பாவம் பிரபத்தி பண்ணிட்டு கிட்டக்க வந்திருக்கான், அதனால சரணாதி பண்ணிருக்கான், அவனுக்கு ஒன்றும் தண்டனை கொடுக்காமல் மெதுவாக நம்மோட சேர்த்துக்கணும் அவனை அப்படின்னு சொன்ன உடனே பெருமாள் ததாஸ்துன்னு கிருப பண்ணி நமக்கு மோட்சார்த்தத்தை கொடுக்கிறார். ஆக பிராட்டி என்ன பண்றான், சுஜனயசி மாதா ததசினா, சுஜனயசி, தன்னை சேர்ந்த குழந்தையாக, தன்னை சேர்ந்தவனாக, எம்பெருமானை சேர்ந்தவனாக ஆக்கி விடுகிறாள் நம்மை. ஆகையினால எம்பெருமானுக்கு கோபம் வந்தாலும் கூட அதை போக்கி நமக்கு நன்மையை செய்கிறாரு ஸ்ரீதேவி. ஆக இப்படியாக பூதேவி ஸ்ரீதேவி ரெண்டு பேரும் சேர்ந்தாப்புல இருக்கணும். அப்படி அவளோட அவ கைலாக்கு கொடுத்து இன்னும் ரங்கநாதனோட இருக்கிற காலத்துல அப்பேற்ற ரங்கநாதனை எனக்கு அழைத்து கொண்டு சேவை பண்ணி வைக்கணும் நீ அப்படின்னு பெருமாளை பிரார்த்திக்கிறான். ஆக பிராட்டியினுடைய சுபாவமே எப்போதும் நல்லது நல்லது பண்றது தான். பெருமாள் புஷ்பகமானத்துல ராவண ஜபம் ஆகி மேல எழுந்துடுறார். புஷ்பகமானத்துல மேல வந்தவன்னா முதல்ல பிராட்டிக்கு என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டவனாக்க, பிராட்டியை பார்த்து சீதே இந்த லங்கைய பாருமா அப்படிங்கிற, லங்கா ஆமி ஈட்சஸ்வ வை தேகி, சீதே இந்த லங்கைய பாரு, கொஞ்சம் கடாட்சம் பண்ணுது அப்படிங்கிற. ஏன்னா முன்ன ராவண ராஜ்யம் இது லங்கை, இப்போ விபீஷண ராஜ்யமா போச்சு பாரு, அதனால உன்னுடைய கடாட்சம் இல்லாதவனா அவன் எப்படி முன்னுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்றான். பிராட்டிக்கு அவ்வளவு தன்மை இருக்கு, அவ்வளவு உயர்வை கொடுக்கக்கூடிய தன்மை உடையவள், அதிகாரம் உடையவள் பிராட்டியானவள். அதனாலதான் சுவாமி தேசிகனும் எஸ்யாம் எஸ்யாம் திசி விகரதே தேவி திருஷ்டி ஸ்துதியா தஸ்யாம் தஸ்யாம் அகமஹமிகாம் தன்வதே சம்பதோகா. பிராட்டியினுடைய கடாட்சம் எந்த திக்குல யார் மேல விழுதோ அந்த இடத்துலதான் போட்டி போட்டு சம்பத்து ஐஸ்வர்யங்கள்லாம் வந்து சேரும் என்று பேசுகிறார் சுவாமி. ஆகையினால அப்பேற்பட்ட நன்மையை செய்யக்கூடிய பிராட்டியோடு ஸ்ரீதேவியோடும் என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மறைத்து தப்பை மன்னிக்க முடியாது செய்கின்ற பூதேவியோடும் ரங்கநாதனை அழைச்சுன்னு வரணும் நீ. ரமையா க்ஷமையாச்ச தத்தஹஸ்தம் சமயே ரங்கது வீணமானே தா, ரெண்டு பேரும் கைலாக்கு கொடுத்து அழைச்சுன்னு வர எம்பெருமான் வீதியில அப்படி ஊர்வலமா வரணும். அந்த சமயத்துல நீ உன்னுடைய ஒளி எழுப்பினேனக்க, நீ பெருமாள் அழைச்சின்னு வருது எனக்கு தெரியும், உடனே மெதுவா வாசல்ல வருவேன், வந்து அப்படி பெருமாளை நான் சேவிப்பேன். ஆக எனக்கு கடைசி காலத்துல நான் ஸ்ரீதேவியோடும் பூதேவியோடும் கூடின ரங்கநாதனுடைய சேவையை பண்ணி வைத்து எனக்கு இங்க ஒரு விதமான கட்டம் இல்லாமல் முக்தானந்தம் கிடைக்கும் முடியாத பண்ண வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்று பாதுகாதேவியை பத்தி அதனுடைய அவள் பாதுகாதேவியனுடைய இந்த அழகான ஒலியை பத்தி சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி. அனுயாதி நித்யம் அமிர்தாத்மிகாம் கலாம் தவரங்க சந்திரமணி பாது ஜங்கிருதம் ஸ்ரவசா முகேன பரிபுஜ்ய யக்ஷணாத் அஜராமரத்வமுபயாந்தி சாதவஹ. ஸ்லோகம் 392. அனுயாதி நித்யம் அமிர்தாத்மிக அங்கலாம் தவரங்க சந்திரமணி பாது ஜங்கிருதம் ஸ்ரவசா முகேன பரிபுஜ்ய யக்ஷணாத் அஜராமரத்வம்
உபயாந்தி சாதவா. பாதுகாதேவி ரங்கச்சந்திர மணிபாது ஜங்கிருதம் அப்படின்னார். பாதுகாதேவிய நீ எம்பெருமானுடைய திருவடியின் கீழே பாதுகையா இருந்துட்டு நடக்கிற, தெரிஞ்சுதா? பாதுகையா இருந்து நடந்தா அப்ப ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அந்த ஜங்காரம் எப்பேற்பட்டதுன்னா ரொம்ப மிக உயர்ந்தது. எப்படின்னார், இவனார் இவன் ரங்கச்சந்திரம், ரங்கக்ஷேத்திர ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் ரங்கத்தில் சந்திரன் போன்று விளங்குகிறான். அந்த ரங்கநாதனாகிற சந்திரன் இருக்கானே, அவனுடைய பாதுகையார் அப்படியாலே நீ உன்னுடைய ஜங்காரம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டமானாக்க, சந்திரனுடைய கலை போல இருக்கு, நித்தியம் அமிர்தாத்மிகான் கலம். சந்திரன் இருக்கானே, சந்திரனுக்கு 16 கலை சொல்கிறார். அந்த ஒவ்வொரு கலையும் அமிர்தம் போன்றது. அதே அப்பப்பொழுது தேவர்கள்லாம் பருகிறார்கள், தெரிஞ்சுதா? இந்த சந்திரகலையானது அமிர்தமான அப்படின்னால அதை தேவர்கள் பருகினால் அவர்களுக்கு அஜரத்தும் அமரத்தும் வருது. அதாவது கிழத்தனம் கிடையாது, பசி கிடையாது, சாவு கிடையாது, இதெல்லாம் எல்லாம் சுகமாக இருக்கா தேவர்களெல்லாம், தெரிஞ்சுதா? அந்த அமிர்தத்தை சந்திரகலையை சாப்பிட்டு தான் அவள் அப்படி இருக்கா. அதை மாதிரி சந்திரகலை தான் உன்னுடைய ஜங்காரம், ஜில் ஜில்ங்கிற ஒலியும் அதை மாதிரி ஒரு சந்திரகலைன்னு சொல்லலாம் போல இருக்கு. அமிர்தாத்மிகாங் கலாம், அமிர்தமயமாக இருக்கும்படியான சந்திரனுடைய கலையை நித்தியம் அனுயாதி. உன்னுடைய ஜங்காரம் இருக்க ஜில் ஜில்னு சப்தம் கேட்குற ரங்கநாதனோட நீ நடக்கிற காலத்தில் அந்த சப்தமானது சந்திரகலையை ஒத்துருக்கு. அந்த சந்திரகலை என்ன பண்ணுறது, அதை சாப்பிட்ற தேவர்களுக்கெல்லாம் இதை கொடுக்கறது, பசிதாகம் இல்லாமல் சாவு இல்லாமல் பார்த்துக்கிறது. அதுபோல உன்னுடைய ஜங்காரம் இருக்க இதுவும் அந்த சந்திர கலையை போன்று அமிர்தமாக இருக்கிறதுனால அதை பருகினா எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகும். எப்படி பருகிறோம், ஸ்ரவசா முகேன பரிபஜய பரிபுஜயக்ஷணாது. ஸ்ரவசா முகேன, காதுனால பருகிறோம், காதாகிற வாய் அதனால பருகிறோம், புரிஞ்சுதா? தேவர்கள் அமிர்தத்தை வாயினால் பருகுகிறார்கள் இல்லவா. நாங்கள்லாம் இது சப்தமாச்சேன், இந்த அமிர்தம் போல இருக்க முடியாத உன்னுடைய ஜில் ஜில்ங்கிற ஜங்கார சப்தம் இருக்கேன், அதை நாங்கள் காதுனால பருகிறோம். ஆக இதை பருகுவதற்கு வாய் எது, காதுதான் வாய், அதனால பருகிறோம். அப்படி பருகுவதனால எங்களுக்கு எவ்வளவு க்ஷேமம் உண்டாரு தெரியுமோ, அஜராமரத்தம் உபயாந்தி சாதவா. அதை பருகுவதனால எங்களுக்கு அஜரத்தம் அமரத்தம் கிடைக்கிறது. அஜரத்தம்னா கழத்தனம் இல்லாமல் இருப்பது, அமரத்துங்கிறது சாவு இல்லாமல் இருப்பது. அந்த தன்மை தேவர்களுக்கு எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கும் அந்த குணங்கள்லாம் உண்டாருதுன்னு அர்த்தம். இதில் என்ன தாத்பரியம், எம்பெருமானுடைய கதைகளை நல்லவற்றையெல்லாம் காதால் கேட்கணும், அதுபோல் பாதுகாதேவியினுடைய ஜங்காரத்தையும் காதால் கேட்கணும். குலசேகராழ்வார் சாதிப்பார், ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிபுஞ்சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி த்வந்த்வ சமர்ச்சய அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு கிருஷ்ணம் லோகய ரோசனத்வயம் ஹரேஹே கச்சங்கிரி யுக்மாலயம் திர்கிராண முகுந்த பாத துளசியும் மூர்தன் நமாதோட்சஜம். தன்னுடைய உறுப்புகளை இந்திரியங்களெல்லாம் பார்த்து ஒவ்வொன்றையும் பிரார்த்திக்கிறார், எல்லாம் நல்ல காரியத்தை பண்ணணும்னு சொல்கிறார். அப்படி சொல்லுகின்ற காலத்தில் வாயே நீ கேசவனை எப்போது நாமசங்கீர்த்தனம் பண்ணின்று, அதே மாதிரி என்னுடைய மனசை நீ எம்பெருமானையே மனசில் அணைச்சின்று, என்னுடைய கைகளை எம்பெருமானுக்கு எப்போதும் அர்ச்சனை பண்ணு, காதுகளை நீ அவனுடைய சரித்திர கல்யாண குணங்களெல்லாம் கதைகளெல்லாம் காதால் கேளு, கண்ணே கிருஷ்ணரையே இப்போ பார்த்துன்று நீ எப்போதும், காதுகளை கால்களை நீங்கள் எல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை செய்வீங்கோ, நீ மூக்கே கோவிலில் கொடுக்க முடியாத பெருமாளுடைய திருவடியில் பட்ட துளசியை எடுத்து முகர்ந்து பாரு, தெரிஞ்சா மூர்த்தன் நம ஆதோட்சஜம் தலையே எம்பெருமான வணங்கு என்று சொல்லுகிறார். இதில் முக்கியமானது நமக்கு இங்கே வேண்டியது என்ன, ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு அச்சுத கதாக ஸ்ரோத்ரத்வயத்வம் ஸ்ருணு. என் காதுகளை எப்போதும் காதால அம்பெருமானுடைய கதைகளெல்லாம் காதால கேட்டு கேட்டு அது பருக வேண்டியது உங்களுடைய காரியம் என்று சொல்லுகிறார். அதுபோல நாங்களும் காதால் என்ன பண்ணுறோம், பெருமானுடைய கதையை கேட்கணும்,
பெருமாளுடைய திருவடியினுடைய கீழே இருக்க முடியாத பாதுகா தேவியினுடைய ஜங்கார்த ஜில் ஜில்ங்கிற ஓசையை நாங்கள் காதால் கேட்குறோம். அப்படி காதால் கேட்பதுனால நமக்கு என்ன கிடைக்கிறது அப்படின்னா மோட்சமே கிடைக்கிறது. ஆறு எம்பெருமானுடையது கேட்பதுனால குணாஷ்டக ஆவிர்வாவம்னு சொல்றது மோட்சத்தில். அதாவது எம்பெருமானுக்கு அபதபாத்மா விஜரஹா விமிருத்யு விசோகா விஜிகத்சா அபிபாசா சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா என்று எட்டு குணத்தை உடையவன் எம்பெருமான். அந்த எட்டு குணம் முக்தனா போன விற்பாடு ஜீவனுக்கும் கிடைக்கிறது. ஆக அபதபாத்மா பாபங்கள்லாம் தொலைகிறது, விஜரஹா கிழத்தனம் போகிறது, விமிருத்யு சாவு கிடையாது, விஜிகத்சா சாப்பிடுங்கிற ஆசை கிடையாது, பசி கிடையாது, அபிபாசா தாகம் கிடையாது, சத்தியகாமஹா சத்தியசங்கல்பா தெரிஞ்சா இஷ்டங்களெல்லாம் எது நடக்கிறதோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறது, அவருடைய எண்ணம் எதுவுமே மாறாது அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த எட்டு குணங்களும் இவாளுக்கு ஆவிர்வாகமாறுது. அதுல இங்கே ரெண்டு குணத்தை மாத்திரம் சொன்னார் இங்கே, அது உபலட்சணம் மற்ற குணங்களுக்கும். ஆகினால உன்னுடைய ஜில் ஜில்ங்கிற இந்த ஜங்கார ஒலியை கேட்டாக்க அது சந்திரகலை அமிழ்தம் போன்றது. சந்திரகலையானது எப்படியானால் தேவர்களுக்கு பசிதாகத்தெல்லாம் போக்குவரதோ அதுபோன்ற அவனுடைய ஜில் ஜில்ங்கிற ஒலியானது எங்களுடைய பசிதாகத்தெல்லாம் போக்கி ஆக மற்ற எட்டு குணங்கள் எல்லா குணங்களையும் கொடுத்து எங்களை முக்தனாக ஆக்குறது. அதனால சிரவசா முகேன பரிபுஜ்யக்ஷணாது அதை கேட்ட மாத்திரத்துல க்ஷணத்துல எங்களுக்கு என்ன கிடைக்கிறது, அஜராமிர்தத்துவம் கிடைக்கிறது, மோட்சமே கிடைக்கிறது. கிழத்தனம் சாவு இதெல்லாம் எல்லாவும் இருக்க முடியான மோட்சத்தில் இருக்க முடியாத நிறைய இருக்கும் இல்லையோ, அது எனக்கு எங்களுக்கு கிடைக்கிறது. ஆகினால அப்பேற்பட்ட வெங்கார ஒலியை நான் எப்பொழுதும் கேட்டுன்னு இருக்கேன், அதனால எனக்கு மோட்சாந்த ஐஸ்வர்யம் கிடைக்கட்டும் என்று இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்திக்கிறார். ஆழ்வார் என்ன பண்ற, ஆழ்வாருடைய பாசுரங்கள் இருக்கே அவருடைய திருவாய்மொழி பண்ற பாசுரங்கள், அதில் நமக்கு அவ்வாறு பக்தி ஏற்பட்டு அதையெல்லாம் திரும்ப திரும்ப அனுபவிப்பமே ஆகிய நமக்கும் பக்தி மேற்கொண்டு மோட்சாந்த ஐஸ்வர்யமானது கிடைக்கும். ஆழ்வாரும் பாதுகையும் ஒன்றுதானே, ஆக அது பாதுகையினுடைய ஜங்காரம் போன்றது இங்கே ஆழ்வாருடைய சீசுக்தி திருவாய்மொழி முதலியவன. ஆகையால அப்போ ஏற்பட்டதை நாம் கேட்டு ஆனந்தத்தை பெறுவோம், மோட்சானந்தத்தையே பெறுவோம் என்று பேசுகிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பருஷை ரஜசிரமசதாமனர்த்தகை பரிவாத பைசுன விகச்சனாதிபிஹி மதுகைடபாரி மணிபாதுகே மம சுதிதுஷ்கிருதானி மினிவாரயஸ்வனை. ஸ்லோகம் 393. பருஷை ரஜசிரமசதாம் அனர்த்தகை பரிவாத பைசுன விகச்சனாதிபிஹி மதுகைடபாரி மணிபாதுகே மம சுதிதுஷ்கிருதானி வினிவாரயஸ்வனைஹி. முன்னாடி ஸ்ரவசோகோ மம பாரணாம் திசந்தி அப்படின்னு பேசினார். அதாவது என்னுடைய காதுகளுக்கு பாரணையை கொடுக்கணும்னார். பாரணை காதுக்கு பாரணா என்ன அர்த்தம், நல்ல சப்தத்தை கேட்பது இல்லையா. பாரணைங்கிறது எப்போ பண்ணுறோம், முன்னாடி உபவாசம் இருந்தால் மற்ற நாள் சாப்பிட்றோம், அது வயத்துக்கு இல்லையா, வயத்துக்கு பாரணை சாப்பிட்றது. காதுக்கு பாரணை என்ன அப்படின்னா நல்ல சொற்களை கேட்கறது. ஆக அதை கொடுக்கணும்னு கேட்டாரோ இல்லையோ, அதையே இன்னொன்று அழகாக சமத்காரமாக எடுத்து பேசுகிறாருங்க. என்ன இந்த கெட்டதெல்லாம் கேட்டு எனக்கு பாபங்கள் நிறையா சேர்ந்துருக்கு என் காதுக்கு, அதெல்லாம் போக்கணும் ரங்கநாதான்னு கேட்குறார். நீ எப்பேற்பட்டவன், மதுகைடபாரி மணிபாதுகே, நீ மணிபாதுகை ரத்னமயமான பாதுகை. யாருடைய பாதுகை அப்படின்னு சொல்லச்ச ரங்கநாத பாதுகைன்னு சொல்லாமல் மதுகைடபாரி பாதுகைன்னார். மதுகைடபாரிலாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னா நல்ல சப்தங்களான வேதராசிகளை திருடிண்டு போய் அதை கொள்ளையடிச்சு அதை இல்லாமல் பண்ணணும் அழிச்சு விடணும்னு பார்த்தாவா தெரிஞ்சா, அவர்களை சம்ஹாரம் பண்ண ரங்கநாதன் அவனுடைய மணி பாதுகை அப்படிங்கிறார். அதனால் இப்போ நல்ல வார்த்தையை கேட்கணும்னாக்க இப்போ ஒன்னால் கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் கெட்டதை நல்லதை அழிக்கணும்னு பண்ணவனே கொண்டுட்டார் பார்த்தியா, அதனால் நல்ல சப்தங்களை பிரச்சாரம் பண்ணணுத்துக்காகத்தானே அப்படி பண்ணியிருக்கார். அவருடைய பாதுகை அப்படினால நீ எனக்கு நல்ல சப்தங்களெல்லாம் கொடுப்பாய் தெரிஞ்சுதா, எனக்கு தினந்தோறும் எப்படி இருக்கேன் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு கேட்டோம்னா பருஷைஹி அஜஸ்ரம் அசதாமனர்த்தகைஹி
எல்லாம் சுத்தி பழகிறவர்கள்லாம் அசத்துக்கள், தெரிஞ்சா தீயவர்கள். அவர்கள்லாம் என்ன பண்றா, கர்ண கடோரமா பேசுறான், பருஷமா பேசுறான். தெரிஞ்சுதா அவ பேசுற பேச்சு ஏதாவது பயனுள்ளதா இருக்கான்னு கேட்டோம்னாக்க, அனர்த்த கை, வெறும் பயனற்ற பேசுக்கள். எதாவது வம்பளக்கரா வந்து நம்ம கிட்ட கஷ்டப்படுத்துறான், என்ன பேர் பண்றா அப்படின்னு கேட்டா, பரிவாத பயசுனன் விகத்தனாதிவிகி. பரிவாதம், பரிவாதம்னாக்க பிறரை பத்தி இல்லாத சொல்லி தூஷிக்கிறது. இத மாதிரி அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு இல்லாத சொல்லி தூஷிக்கிறது, அதெல்லாம் வந்து சொல்றான். அப்புறம் பைசுனம், பைசுனம் என்ன அர்த்தம், அவங்க கிட்டே இருக்க முடியாத தோஷத்தையே பத்து பேர்ட்ட எடுத்து பிரச்சாரம் பண்றது, அவன் அயோக்கியம் அதை பண்ணான் இதை பண்ணான் அப்படின்னு எடுத்து சொல்றது இருக்கே, அது பைசுனம், கோல் சொல்றது. விகத்தனம், விகத்தனம்னா தற்போகி, நான் பேர் பட்டோம் அதை பண்ண இதை பண்ணேன்னு டம்பம் அடிக்கிறது. இத மாதிரி எல்லாம் பண்ணி என்ன ஆயிடுச்சு, என்னுடைய காதுக்கு சுதி துஷ்கிருதானே, காதுக்கு நிறைய பாபங்கள் சேர்ந்துருச்சு. தெரிஞ்சா இந்த பாபங்கள் எல்லாம் ஏ மணிபாதுகே நீ என்ன பண்ணணும், வினிவாரய சொனை, உன்னுடைய சொற்கள் காது உன்னுடைய ஒலி இருக்கேன், அந்த பாதுகா ஒலியினால நீ என்ன பண்ணணும், எனக்கு இருக்க முடியாத இந்த பாபங்கள், காதுக்கு ஏற்பட்ட பாபங்கள் எல்லாத்தையும் போக்கி என்னை அனுகிரகிக்க வேணும். அதாவது எப்பொழுதும் ரங்கநாத விஷயமான சத்விஷயத்தையே நான் கேட்கணும், அதே அனுபவிச்சு சந்தோஷமாக அதே பாடிக்கொண்டு எப்போ பார்த்தாலும் உன்னையே சேவிச்சு நிற்க முடியாது, பண்ணணும் என்ன. அதனால எனக்கு காதுக்கு வந்த பாபத்தெல்லாம் போக்க வேண்டியது என்று உன்னை நான் பிரார்த்திக்கிறேன் என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அனுகிரகித்தபடி. பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூசயந்தி கலு தாவகாஸ்வனாஹ லீலயா புஜக தல்பமுஜ்ஜதஹ ஸ்ரீமத ஸ்திரீ சதுரான் பதக்ரமாம். ஸ்லோகம் 394. பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூசயந்தி கலு தாவகாஸ்வனாஹ லீலயா புஜக தல்பமுஜ்ஜதஹ ஸ்ரீமத த்ரிஜதுரான் பதக்ரமாம். கோயில்ல ஏகாந்த சேவையில அந்தரங்க கைங்கரிகள்லாம் உள்ள இருப்பான். புறப்பாட்டுக்கு புறப்படும் போது பெருமாள் முதல்ல ஆசலத்திலிருந்து எருளி வாகன மண்டபத்துக்கு எழுந்தருளி ஆகும். அப்பொழுது ஆசனத்திலிருந்து பெருமாள் இறங்குறாரோ இல்லையோ, இறங்கச்சு முன்னாடி 2 அடி 3 அடி 4 அடி வச்சு பாதையை சாத்திக்கிட்டு எழுந்துருடுவார். அப்போ பாதையினுடைய ஒலியானது ஜில் ஜில்னு பாதையினுடைய ஒலியானது கேட்கும். அந்த எலி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னாக்க, கைங்கரி பிரால அழைக்கிறது போல இருக்குது. அந்தந்த சமயத்துக்கு என்ன கைங்கரி பிரால் வேணுமோ அவள் அழைக்கிற வழக்கம் கோவிலில். எப்படின்னு கேட்டோம்னாக்க, அருளப்பாடு விண்ணப்பம் செய்வார் அப்படின்னு சாணியம் சொல்லுவார். அவர் சொன்ன உடனே நான் இந்தேன் என்று அரையர் வந்து பாசுரங்களை சேவிப்பார். அதே மாதிரி திருமஞ்சன காலத்தில் ஒத்தப்பட்ட தேதியில் அருளப்பாடு பராசரபட்டர் என்பார். அதே மாதிரி ரெட்டப்படி தேதிகளில் அருளப்பாடு வேத வியாசபட்டர் என்று சொன்ன உடனே அவர்கள்லாம் வந்து ஸ்லோகங்களை சேவிப்பார்கள். இது பஞ்சவர்ஷங்களில் அரையர் வந்து குலசேகர ஆழ்வாருடைய பாசனங்கள் எல்லாம் சேவிக்கிற வழக்கம். ஆகினால அருளப்பாடிட்டு கைங்கரிய பிறகு அழைச்சி கைங்கரி பண்ண முடியாத சொல்ற வழக்கம் ஒன்றும் இந்த கோவில்ல, ஸ்ரீரங்கம் கோவில்ல இருக்கு. அந்த முறையில சுவாமி தேசியன் சாதிக்கிறார். பாதுகே பரிஜனஸ்ய தூரதஹ சூஜயன் திகழு தாவகா சொனாக, ஏ பாதுகே தேவி தாவகாக சொனாகாம், உன்னுடைய ஒலிகள் இருக்க, அந்த ஒலிகள் என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னாக்க, தூரதா பரிஜனசிய லீலையா விஜகதல்பம், என்ன ஏதாவது தூரக்க இருக்க முடியான அந்த பரிஜனங்கள் எல்லாம் அழைக்கிறது போல இருக்கு. எப்போ அது ஒலி எழும்பும் அப்படின்னு கேட்டவனாக்க, உற்சவத்துக்காக புறப்படச்ச பெருமாள் ஆசனத்திலிருந்து கீழே எழுந்துடுவார்லவா, அப்பொழுது லீலையா விஜகதல்பமுஜதான், பன்னகத்தில் அனந்த சேனத்தில் சயனிச்சுட்டு இருக்கார் பெருமாள். அவர் எழுந்திருந்து கீழே 4 அடி 5 அடி வைப்பார். அப்படி வைக்கிற பொழுது பாதுகையினுடைய ஒலி அங்கே தூரக இருக்கும்படியான பரிஜனங்களுக்கெல்லாம் கேட்கும். கேட்டவுடனே அவரெல்லாம் இந்த மாதிரி பெருமாள் எழுந்திருக்கிறார், உடனே கைங்கரியத்திற்காக உள்ளே வரணும், பெருமாள் வேலை பண்ணுறதுக்கு வேண்டிய காரியங்களை செய்வதற்காக
உடனே உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாதுகாதேவி நீ கூப்பிடுறியோ அப்படின்னு சொல்வது போல இருக்கு என்று இந்த ஸ்லோகத்துல ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு வழக்கத்தை மனசுல வச்சுட்டு சுவாமி தேசிகன் சாதிச்சபடி. தேவி தைத்திய தமனாய சத்வரம் பிரஸ்திதஸ்ய மணி பாதுகே பிரபோஹோ விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுணம் பவதி தாவகம் ருதம். ஸ்லோகம் 395. தேவி தைத்திய தமனாய சத்வரம் பிரஸ்திதஸ்ய மணி பாதுகே பிரபோஹோ விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுணம் பவதி தாவகம் ருதம். நல்ல காரியங்களுக்காக வெளியூர் புறப்படுறோம். அப்ப வெளியில புறப்படுற போது பெரியவாள் என்ன வழக்கம்னு கேட்டா வாசல்ல வந்து சகுனம் பார்ப்பான். அப்படி பார்க்குற காலத்துல ஆகாசத்துல கருடன் பறந்தால் அதை பார்ப்பார்கள், சந்தோஷப்படுவார்கள். அதே மாதிரி கருடன் பறப்பை விட கருட துவனி இருக்க அந்த கருட துவனி கேட்டாக்க அது ரொம்ப சகுனம் நம் போற காரியத்துக்கு, அத மாதிரி புறப்படுவான். அதுபோல பெருமாள் என்ன பண்றார், தேவர்களுக்கு உதவியாக சத்ரு சம்ஹாரம் பண்ணத்துக்கு புறப்படுறார். தெரிஞ்சுதா சத்ரு சம்ஹாரம் பாதுகையினுடைய தொலி கேட்கறதப்போ பெருமாள் முதல்ல எடுத்து நடக்கிறார்கள்வா, முதல்ல நடக்கும் பொழுது பாதுகையினுடைய ஒலி கேட்கும். பாதுகை ஆடி அதிலிருந்து ஒலி உண்டாகும், அந்த ஒலி கேட்கும். அந்த ஒலி எப்பேற்பட்டதுன்னு கேட்டால் சுப சூச்சகமாக இருக்கு அப்படிங்கிறார். அதாவது தேவர்களிடத்துல எம்பெருமானிடத்துல தேவர்கள்லாம் போய் முறையிடுவான். என்ன போய் குபேரபட்டினம் கொள்ள போறது, சுவாமி தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்பா. புஷ்பகமானத்தை ராவணம் பிடிக்கணும் போயிட்டான் அப்படின்பா. அல்லது இந்திரலோகத்துல இந்திரனை சுற்றி சொர்க்கத்தில் இந்திரனுடைய மண்டபம் இருக்கோ அவனுடைய அரண்மனையை சுற்றி என்ன அசுரர்கள்லாம் வந்து சூழ்ந்துகிட்டு அவங்களப்படுத்துறான், ரொம்ப கஷ்டப்படுத்துறான். இந்திரனே எங்கேயாவது ஓடி ஒழிய வேண்டிய நிலையில இருக்கான். இப்படியாக பல கஷ்டங்கள்லாம் எங்களுக்கு நேர்ந்திருக்கிறது, இதெல்லாம் பகவானே நீ தான் எழுந்துள்ளி எல்லாத்தையும் போக்கணும் என்று பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணுவா தேவர்கள் எல்லாம். தேவர்கள் சரணாகதி பண்ண உடனே அவசரம் அவசரமா உடனே பெருமாள் என்ன பண்ணுவார், அந்த சனத்திலிருந்து இறங்கி நடக்க ஆரம்பிப்பார். அப்போ வேகத்தில் அவசரத்தில் நடக்கிறதுனால பாதுகையை போட்டுனோடனே பாதுகை அப்படி இப்படி ஆடின உடனே அது பாதுகையிலேருந்து ஒலி ஒன்று எழும். அந்த ஒளி இருக்கே அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார், சத்ரு சம்ஹாரத்திற்காக ரங்கநாதன் வழியில புறப்படுற போது போன காரியம் நன்னா நடக்கும் என்று சுப சூச்சகமாக மங்களத்வனியாக கேட்கும். ஸ்லோகத்தில் வழக்கம் ஊருக்கு போச்சு வெளியில் வந்து பார்த்தாள்னா கருடத்வனி கேட்டால் அதை மங்களம் அப்படின்பா. காகம் கரைந்தார் அப்பொழுது அதனுடைய ஓசையும் நல்ல காரியத்துக்காக அழைக்கிறது, யாரோ வரப்போறா அப்படின்னு சொல்லுவான். கழுதை கத்தினா, கழுதையை கண்ணால் பார்க்கப்படாது புறப்படச்ச, ஆனால் கழுதை கத்தினா குரல் இருக்கே அது கதால கேட்டால் அது ரொம்ப சுபசௌகம்பா. நம்ம புறப்படச்ச திடீர்னு எங்கேயாவது வாத்தியத்தை ஆரம்பித்தாலும்னா அந்த வாத்திய ஒலியை கேட்பதற்கே அதுவும் சகுனம். ஆக இப்படியாக இந்த ஒலிகளை சகுனம் என்று பார்க்கிறார்கள் அல்லவா, அதுபோல இங்கே பாதியினுடைய ஒலியும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் அதுவும் பெருமாளுக்கு சுபசூச்சகமாக இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் தேசியன் சாதிப்பதை கவனிப்போம். தேவி தெய்த்த தமனாய சத்வரம் பிரஸ்தித மணி பாதுகே பிரபோஹோ. ஓம் தேவி பிரபோஹோ மணி பாதுகே ரங்கநாத பிரஸ்திதஸ்ய, அதாவது சத்ரு சமணத்திற்காக சத்ருக்களை இது சம்ஹாரம் பண்ணுவதற்காக புறப்படுறான் எம்பெருமான். அப்போது புறப்படச்ச பாதுகையே நீ அப்பொழுது ஒலியை எழுப்புகிறாய். அவன் பண்ண வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டவனாக்க, தைத்திய தமனாய அசுரலெல்லாம் சம்ஹாரம் பண்ணணும், அதுக்காக புறப்படுறான். வேகமாக புறப்படுறான், வேகமாக காலில் அதை மாட்டின்ட்டு பாதுகையை மாட்டின்னு புறப்படுற காலத்தில் ஜில் ஜில்னு சத்தம் கேட்கறது. அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார், விஸ்வமங்கள விசேஷ சூச்சகம் சாகுணம் பவதி தாவகம் ருஜம் ருதம். தாவகம் ருதம், உன்னுடைய ஒளியானது சாகுணம் ரொம்ப சகுனமாக இருக்கு அப்படிங்கிறார்.
எப்பேட சகுனம் இது அப்படின்னு கேட்டா விஸ்வமங்கள விசேஷ சூஜகம், உலகத்துக்கெல்லாம் ஒரு க்ஷேமத்தை ஒரு விசேஷத்தை உண்டு பண்ண போறது அப்படிங்கிறத காட்டுறது மாதிரி இருக்கு. அதனால சத்துவசம்ஹாரத்துக்காக நீ புறப்படுவதற்காக பாதையை சேர்த்துக்கு எதிர்கொள்ளும் பொழுது பாதையிலிருந்து இருக்க முடியாத ஒலியானது என்ன பண்றது அப்படின்னு கேட்டோம்னா எம்பெருமான் போல காரியமானது சித்திக்கும் நன்றாக நடக்கும் என்பதை எல்லோருக்கும் காட்டுவது போல இருக்கு. ஆகையினால சகுனத்துக்கு ரொம்ப ஏற்றதாக இருக்கு உன்னுடைய பாதுகா துணியானது என்று பாதுகையை பற்றி இந்த ஸ்லோகத்தில் அனுசந்தானம் பண்ணியாருது. தாதுமர்ஹசி ததா மம அஸ்ருதௌ தேவிரங்கபதி ரத்ன பாதுகே விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் சுவாது கர்ண ரசனாரசாயனம். ஸ்லோகம் 396. தாதுமர்ஹசி ததா மம அஸ்ருதௌ தேவிரங்கபதி ரத்ன பாதுகே விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் சுவாது கர்ண ரசனாரசாயனம். தேவி ரங்கபதி ரத்ன பாதுகே, நீ பாதுகா தேவியே, நீ ரங்கநாதனுடைய ரத்னமயமான பாதுகை அல்லவா, எம்பெருமானுடைய திருவடியை எப்பொழுதும் ரட்சிக்கிறாய், நீ என்னையும் ரட்சிக்க வேண்டும். எப்படி அப்படின்னா தாதுமர்ஹசி ததா ததான்னார், மரணாவசா அதாவது தேகாவசான காலத்தில் கடைசி காலத்தில் நீ என்ன காப்பாற்றணும். கடைசி காலத்தில் எம் எம் வாபி ஸ்மரன் பாவம் தஜத்தந்தே கலேபரம் தம் தமே வேதி கவுந்தேய சதா தத்தாப பாவிதா என்றார் கண்ணன். கடைசி காலத்தில் யாரை நினைக்கிறையோ அதன்படி நடக்கும் அப்படின்னு. பெருமாளை நினைச்சா பெருமாளையே அடையலாம், நினைக்கத்தான் முடியாது. கண்டாவரோதன விசு ஸ்மரணங்குதஸ்தே பிராணப்பிரயாண சமயே கபவாத வித்தைஹி கண்டாவரோதன விசு ஸ்மரணங்குதஸ்தே. கடைசி காலத்தில் எல்லாம் அடங்கி போயிருக்கும் இந்திரியங்கள்லாம், அந்த சமயத்தில் ஒன்றை போய் நான் எங்கே நினைக்கிறது எனக்கு ஏன்னு கேட்டால் கபம் வாதம் பித்தம் இவைகள் கலந்து என்ன பண்ணுறது இல்லை, நம்ம என்ன கண்டத்தை அடைக்கிறது மண்ணை அடைக்கிறது கஷ்டப்படுத்துறது உடம்புல வலி இப்படியெல்லாம் இருக்கிற காலத்தில் அவனை நான் எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு அவர் கஷ்டப்படுறார் பாவம் ஆழ்வாரே. அதுவா அது பாதிகனுடைய அனுகிரகம் இருந்தாக்க எம் எது இருந்தாலும் கூட எம்பெருமானை நினைக்க முடியும். அதனால நீ உன் அனுகிரகம் இருந்தா கடைசியில் உன் நனவும் வருமே என்று சுவாமி சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ததா மகன் தேவாசான காலத்தில் மம ஸ்ருதௌ என்னுடைய காதில் ஜம்முன்னு நீ வந்து ஒலிக்கணும். எப்படி அப்படின்ட்டா நான் எப்போ அப்போ எப்படி இருப்பேனா விஹ்வலஸ்ய பவதீய சிஞ்சிதம் விஹ்வலஸ்ய, நான் பயந்து நடுங்கி இருக்கேன் இப்போ. ஏன்னு கேட்டால் தேகாவசானத்தில் உடம்பெல்லாம் எப்படி இருக்குது, வியாதி பீடிதமாக இருக்குது. அதே சமயத்தில் கண் காது மூக்கு புலன்களெல்லாம் சிதிலமாக கலங்கி போய் கிடக்கு. அப்படி இருக்கிற காலத்தில் உயிர் துடிக்கிறது, துடிக்கிற சமயத்தில் வெளியே கிளம்ப போகிறது. அப்போ போய் நான் உன்ன நினைக்கணும், என்ன அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னார், நீ சீதேவி பீதேவியோட எனக்கு ரங்கநாதன் அழைச்சி கொண்டு சேவை சாதிக்கணும்னு முன்னாடியே கேட்டார். இப்போ தெரிஞ்சுதா அப்படி எங்கிட்ட வருகின்ற காலத்தில் உன்னுடைய பாதிகனுடைய ஒலி இருக்கே, உன்னுடைய சிஞ்சிதம் அழகான ஒலி, அந்த ஒலி எனக்கு காதில் விழுந்தா போகிறோம். அது எப்பேற்பட்டது அப்படின்னு கேட்டால் சுவாது கர்ண ரசனா ரசாயனம், எப்பேற்ற வியாதிக்கும் நல்ல மருந்து உண்டு அல்லவா, மருந்து சாப்பிட்டா உடம்பு குணமாறுது. அத மாதிரி இப்போ இது கர்ண ரசாயனமாக வேணும் எனக்கு. உன்னுடைய ஒலி எப்பேற்பட்டது அப்படின்னா மிக இனியது, அது காதுக்கு காதுவாகிற நாக்குக்கு நல்ல தேன் கலந்த அழகான தித்திப்பான மருந்தாக வந்து அமைய வேண்டும் நீ. அதனால் நான் வந்து உன்னுடைய ஒலிய காதுனால பருகணும், உன்னுடைய ஒலி ஜில் ஜில் வந்து கேட்கணும். அப்படி கேட்டதுனாக்க அந்த ஒலியை நீ கொடுத்தே யாகர், அந்த ஒலியை கேட்ட உடனே உன்ன உன்னுடைய நினைவு வரும், எம்பெருமானுடைய நினைவு வரும், பகவத்விஷயமான ஞானமே நமக்கு இப்போ ஏற்படுகின்றபடினால எனக்கு மோட்சம் கண்டிப்பாக சித்திக்கும் உன்னுடைய அனுகிரகம். எனவே கடைசி காலத்தில் உனது இனிய ஒலியாகிற அவசரத்தை கொடுத்து
நீ என்னை உய்விப்பாயாக என்று பிரார்த்திக்கிறார் இந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன். பக்தரும் பரமேகாஞ்சியுமான சுவாமி தேசிகன் மனமுருகி கடைசி காலத்தில் ரங்கநாதனை பிரார்த்திக்கும் பொழுது அது எங்கும் நிறைவேறாமல் இருக்குமா? கண்டிப்பா.